நன்மை செய்யும்படி. உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு சமயம் நண்பர் ஒருவர் தனது காரில் தன்னுடைய குடும்பத்தாரோடு பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் ஒருவர் தமது காரின் அருகில் நின்று கொண்டு, கார் பழுதாகிவிட்டது, உதவி வேண்டும் என்று கையசைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அதை கண்டும் காணாமலும் நண்பர் தமது காரை ஓட்டி வந்துவிட்டார். நண்பரின் கார் சிறிது தூரம் சென்றதும் வலதுபுறமுள்ள பின்சக்கரம் பஞ்சராகி சக்கரத்தின் டயர் கிழிந்து விட்டது. நண்பருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. திகைத்து போய்விட்டார். மாற்று சக்கரத்தை பொருத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அநேக வாகனங்கள் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தன. ஆனாலும் அவரை பார்த்துவிட்டு கடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. நேரமோ மாலை நேரம். இருள் வர இன்னும் சில மணித்துளிகளே இருந்தன. மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டார் நண்பர். அந்த வேளையில் கார் ஒன்று அவரது காருக்கு அருகாமையில் வந்து நின்றது. நண்பர் அவர்கள் யார் என்று உற்று நோக்கி பார்த்தபொழுது, யார் உதவி கேட்டு வழியில் நின்றிருந்தாரோ அதே நபர்தான் தானாக வந்து உதவி செய்து சக்கரத்தை பொருத்தி கொடுத்தார். நண்பர் வெட்கி தலைகுனிந்தார். வெட்கத்தால் குறுகி நின்றார். அந்த நபரின் முகத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூட அவருக்கு துணிவில்லை. இன்று அநேகர் அநேக உதவிகளை நாடி நம்மிடம் வந்து செல்கின்றனர். நம்மால் அதனை தீர்த்து வைக்க முடிகின்ற தருணத்தில் கூட அதற்காக ஒன்றும் நாம் பிரயாசப்படுவதில்லை. பதவிகளை வகிக்கும் நாம் இந்த தருணத்தில் கூடுமானவரை நன்மை செய்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நடந்து கொள்வோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.